வணக்கம் மாலை நேரத்தில் இது போன்ற ஒரு தாமரை தடாகத்தில் பொய்கையில் அமர்ந்து காற்று வாங்கும் பொழுதுதான் நாம் படித்ததில் சில விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது படித்ததில் பிடித்தது குறித்து இப்பொழுது இந்த பொய்கையில் உட்கார்ந்து கொண்டு சிந்திக்கிறோம் கயிறு அருந்த பிறகுதான் பட்டத்திற்கு தெரிகிறது தனது உயரத்திற்கு தான் மட்டும் காரணம் அல்ல என்பது கயிறு அருந்த பிறகுதான் பறக்கும் பட்டத்திற்கு தெரிகிறது தனது உயரத்திற்கு தான் மட்டும் காரணமல்ல என்பது ஊட்டிய பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை ஊட்டிய பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் அதற்கு விடை தர முடியாது மரணம் ஒரு விடை யாரும் அதனை கேள்வி கேட்க முடியாது வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் அதற்கு விடை தர முடியாது மரணம் ஒரு விடை யாரும் அதனை கேள்வி கேட்க முடியாது அதேபோல ஆயிரம் முட்கள் தன் உடம்பில் இருந்தாலும் கூட ஆயிரம் முட்கள் தன் உடம்பில் இருந்தாலும் ஒரே ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்று போகிறது மீன் ஆயிரம் முட்கள் தன் உடம்பில் இருந்தாலும் ஒரே ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்று போகிறது மீன் சங்கு சக்கரம் தான் இந்த வாழ்க்கை ஓடினால் சக்கரம் ஓய்ந்து விட்டால் சங்கு சங்கு தான் இந்த வாழ்க்கை ஓடினால் சக்கரம் ஓய்ந்து விட்டால் சங்கு மறதியைப் போல மறக்க நினைப்பதும் கூட ஒரு வியாதிதான் மறதியைப் போல மறக்க நினைப்பதும் ஒரு வியாதிதான் சிரிக்கும்போது முகம் அழகு அன்பு காட்டும்போது மனம் அழகு நம்பிக்கை வைக்கும்போது வாழ்க்கை அழகு நீ நீயாக இருக்கும்போது எல்லாமே அழகு போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாட வேண்டிய வெற்றிதான் போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாட வேண்டிய வெற்றிதான் ஒவ்வொரு ஆண்டும் மனிதர்களுக்கு வயது கூடுகிறது ஆயுள் குறைகிறது ஒவ்வொரு ஆண்டும் மனிதர்களுக்கு வயது கூடுகிறது ஆயுள் குறைகிறது என்னதான் கைபேசி என்று பெயர் வைத்தாலும் வாய்தான் பேசணும் என்னதான் கைபேசி என்று பெயர் வைத்தாலும் வாய்தான் பேசணும் தற்செயலாய் கிடைப்பதில்லை வெற்றி தன் செயலால் கிடைப்பதுதான் வெற்றி தற்செயலாய் கிடைப்பதில்லை வெற்றி தன் செயலால் கிடைப்பதுதான் வெற்றி எதிரியை பேசவிட்டு கவனிக்கணும் துரோகியை பேச விடாமல் கவனிக்கணும் எதிரியை பேசவிட்டு கவனிக்கணும் துரோகியை பேச விடாமல் கவனிக்கணும் உலகிலேயே செய்கூலி சேதாரம் என்று கிடைக்கும் ஒரே நகை புன்னகை உலகிலேயே செய்கூலி சேதாரம் என்று கிடைக்கும் ஒரே நகை புன்னகை அது ஏனோ விட்டதை பிடிக்க நினைக்கும் போதுதான் மொத்தத்தையும் இழந்து விடுகிறோம் அது ஏனோ விட்டதை பிடிக்க நினைக்கும் போதுதான் மொத்தத்தையும் இழந்து விடுகிறோம் எளிமை ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆயுதம் எளிமை ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆயுதம் பிறரை நாம் துன்பப்படுத்துவதன் மூலம் நாமே துன்பம் அடையக்கூடும் பிறரை நாம் துன்பப்படுத்துவதன் மூலம் நாமே துன்பம் அடையக்கூடும் பூட்டினாலும் பூட்டாமல் போனாலும் பூட்டுக்கு பூட்டுதான் பூட்டுன்னு தான் பேர் பூட்டினாலும் பூட்டாமல் போனாலும் பூட்டுக்கு பூட்டுன்னு தான் பேர் ஈரமான இதயம்தான் ஆனால் துருப்பிடிப்பதில்லை ஈரமான இதயம் தான் ஆனால் துருப்பிடிப்பதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தருவதே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தருவதே வாழ்க்கை என்று படித்ததில் பிடித்ததை யாரோ யாருக்கோ சொன்னதை நாம் சிறிதளவு சிந்தித்து இந்த தாமரை தடாகத்தில் ஒரு புதிய சிந்தனையை சிறிதளவு சிந்தித்து விடைபெறுகிறோம் இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு அடுத்த காணொலியிலே சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்